அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய விஷயத்துல சீனாவுக்கு மரண அடி விழுந்திருக்குது நண்பர்களே. அதை கேட்டு சீனா கதறி கொண்டிருக்குது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை கதறிட்டு இருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். அதே விஷயத்துல இந்தியாவோ மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்குது நண்பர்களே. 2023 கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது நிரூபணமும் ஆயிருக்குது. நிரூபணமானது மட்டுமல்ல, சீனாவுடைய கொடுங்கோலன் அதிபரான ஜி ஜின்பிங் வாயாலேயே இதை ஒப்புக்கொண்டும் இருக்கிறாரு. சீனா அப்படி எந்த விஷயத்தில் பயங்கரமான மரண அடி வாங்கியிருக்குது. அதை பற்றிய காணொளி தான் நண்பர்களே இது. வாங்க நண்பர்களே வீடியோவுக்கு போகலாம். இரண்டாயிரத்தி 2023 சீனாவுடைய பொருளாதாரம் பயங்கரமான அடி வாங்கியிருக்குது. குறிப்பாக சீனாவுடைய ரியல் எஸ்டேட், சீனாவுடைய பேங்கிங் செக்டர்லாம் முடிஞ்சே போயிடுச்சு. கிட்டத்தட்ட முடிஞ்சே போயிடுச்சுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட பயங்கரமான மரண அடி விழுந்ததை இது நாள் வரைக்கும் மூடி மறைச்சிக்கிட்டு வந்தது சீனா. ஆனால் அதை தன்னுடைய வாயாலேயே சீன அதிபர் ஜி ஜின்பிங் இப்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. சீனாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கல்ல இருக்குது அப்படின்னு ஜி ஜின்பிங் முதல் முறையாக தனது வாயாலேயே ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. சீன பொருளாதாரத்தை மீட்டெடுப்பேன் அப்படின்னு அவர் சபதமும் செய்திருக்கிறாரு. சீனாவில் ஏற்பட்டிருக்கிற பெரும் உள்நாட்டு பின்னடைவுகளுக்கு மத்தியில் பொருளாதார வேகத்தை வலுப்படுத்தவும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் அதிபர் ஜி ஜின்பிங் உறுதியளிப்பதாக அவர் சொன்னாரு. ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புத்தாண்டு உரையாற்றிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட சீனா கடந்த ஆண்டு தொடர் சரிவுகளை சந்தித்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சீனாவுக்கு ஏற்பட்டிருக்கிற மாபெரும் பொருளாதார வீழ்ச்சியை ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கு சவால் விடும் வகையில் சீனா மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வளர்ந்து வருது. ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்தில் சீனா தயாரிப்பு பொருட்கள்னா அதிக அளவில் பரவி கிடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு பலம் மிக்க பொருளாதாரம் கொரோனா தொற்றுக்கு பின்னர் மெல்ல மெல்ல சரிவை கண்டது. ஒரு கட்டத்தில் மிக வேகமான சரிவையும் சீன பொருளாதாரம் சந்தித்தது. புத்தாண்டு உரையாற்றிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் சீனாவில் 2023 பல நிறுவனங்கள் மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்தன அப்படின்னு சொல்லி அவர் ஒப்புக்கொண்டார். பல நிறுவனங்கள் மட்டுமல்ல, சீனாவுடைய ரியல் எஸ்டேட் துறை இருக்குது இல்லையா, அந்த துறையே மிகப்பெரிய சிக்கலை சந்தித்தது. இதனால் சீனாவுடைய சாதாரண மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. இது மட்டுமல்ல, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பும் மிகப்பெரிய அளவில் சென்ற ஆண்டு குறைந்து விட்டது. இதையெல்லாம் நாங்கள் வந்து சீரமைக்க போகிறோம். எதிர்வரும் நாட்களில் சீனாவுடைய பொருளாதாரத்தை மீளாக்கம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜி ஜின்பிங் சொன்னார். சீன அதிபர் ஒருவர் இந்த மாதிரி வெளிப்படையாக அவங்க நாட்டு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துருச்சு அப்படின்னு ஒப்புக்கொண்டிருப்பது மிக மிக ரேரான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு க்ளோஸ்ட் இக்கானமி, க்ளோஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். சீனாவில் இருக்கிற உண்மை நிலை என்றைக்குமே வெளி உலகத்துக்கு தெரிய வராது. அந்த நாட்டு ஊடகங்கள் எல்லாமே சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதோ அதைத்தான் எழுதுவாங்க. சீன அரசாங்கம் எதை விரும்புகிறதோ அதை மட்டும்தான் எழுதுவாங்க. சீனாவுடைய பாசிட்டிவ்ஸை மட்டுமே எழுதிட்டு அதனுடைய நெகட்டிவ்களை அவங்க மூடி மறைப்பது தான் வழக்கம். அதற்கு உலகமும் பழகி போய்விட்டது அப்படின்னு சொல்லணும். கடந்த 2 கோவிடுக்கு பிறகு சீனாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்து வருது அப்படின்னு உலக ஆய்வாளர்கள் பலரும் கணித்து சொன்னாலுமே கூட சீனா இதுவரைக்கும் அதை ஒப்புக்கொண்டதே கிடையாது. முதல் முறையாக சீனா இதை ஒப்புக்கொண்டிருக்குது. அதுவும் எப்படி, அந்த நாட்டு அதிபரே அதை ஒப்புக்கொண்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். இதை கம்பேர் பண்ணும்போது இந்த பக்கம் இந்தியாவை எடுத்துக்கொள்வோம். இந்தியாவுடைய பொருளாதாரமும் மிக வேகமாக வளர்ந்து வருது. ஒரு பக்கம் கோவிடுக்கு முன்பு உலகத்திலேயே ஆக வேகமாக வளர்ந்து வந்த பொருளாதாரத்தை கொண்டிருந்த சீனாவுடைய பொருளாதாரம் வேகமாக சர்றன்னு கீழே விழுது. இந்த பக்கம் பார்த்தோம்னா
இந்தியாவுடைய பொருளாதாரமும் கோவிடுக்கு பிறகு சரசர சர சரனு பயங்கர வேகமாக வளர்ச்சி. அதுவும் எந்த அளவுக்குனா, இப்பொழுது இந்தியாவுடைய பொருளாதாரம் தான் உலகத்திலேயே ஆக வேகமாக வளர்கிற பொருளாதாரம் அப்படிங்கன்னா பார்த்துக்கோங்களேன், உலகின் பெரிய நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய பொருளாதாரம் தான் மிகப்பெரிய வேகத்தில் வளர்ந்து வருதே. இதே வேகத்தில் வளர்ந்து அப்படின்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்வதை போல இந்தியா 2047 ஆண்டு ஒரு மிகப்பெரிய வளர்ந்த நாடாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்தியாவுடைய இந்த பொருளாதார வளர்ச்சியை கண்டு சீனா பயங்கர கடுப்பாகி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மட்டுப்படுத்துவதற்காக சீனா என்னென்னவோ வேலைகளை செய்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவும் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல. சீனாவுடைய பொருளாதாரம் இப்பொழுது வீழ்ச்சி கண்டு வருது இல்லையா, அந்த நேரம் பார்த்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை வேற. அதை தொடங்கினதும் சீனா தானே. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய சீன எல்லையில் அமைதி நிலவலை அப்படின்னாக்க வர்த்தகத்திலையும் நாங்கள் ஒத்துழைக்க முடியாது. எந்த விஷயத்திலையுமே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பழையபடி சுமூகமான உறவு இருக்காது அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய நிலைப்பாடாக இருக்குது. இந்தியா அதை செயல்படுத்தியும் வருது. அதனாலேயே கடந்த சில நாட்களாக பார்த்தோம் அப்படின்னாக்க சீனாவுடைய பல நிறுவனங்களை இந்தியா டார்கெட் பண்ணி அவர்கள் செய்த முறைகேடுகளை வெளிக்கொணர்ந்து அவைகளுக்கு அந்த நிறுவனங்களுக்கு செக் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. சீனாவுடைய ஃபோன் தயாரிப்பு நிறுவனங்களான ஓப்போவாகட்டும் விவோவாகட்டும் இதிலெல்லாம் முறைகேடுகள் நடந்ததை இந்திய அரசாங்கம் வெளிக்கொணர்ந்து அந்த நிறுவனங்களுக்கு பலவிதமான கெடுபிடிகளை விதிச்சிருக்கிறத நாம் பார்க்க முடியுது. இதையெல்லாம் கண்டு சீன நிறுவனங்களையே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, இது சரியில்லை, அப்படி மீறி செஞ்சிங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்லாம் வந்து சீனா சொல்லும், பழையபடி இந்தியாவை சீனா மிரட்டும் அப்படின்லாம் யாரும் கனவு கூட கண்ட வேண்டாம் நண்பர்களே. ஏன் அப்படின்னா, இந்தியா எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் சீனா உதட்டளவில் ஒரு எதிர்ப்பையோ ஒரு சமாதானத்தையோ சொல்லுதே ஒழிய இந்தியாவை எதிர்ப்பதற்கு அது தயாராக இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அதற்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைய அளவில் இந்திய சீன வர்த்தகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 135 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இருக்குது நண்பர்களே. ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டு இதுதான் அதோட லெவலு. அந்த 135 பில்லியன் அமெரிக்கன் டாலரில் இந்தியாவுடைய இந்த ட்ரேட் டெபிசிட் இருக்குது இல்லையா, அதாவது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்களை விட சீனாவிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களின் விலை மதிப்பு அதிகம். அந்த வகையில் இந்தியாவுடைய ட்ரேட் டெபிசிட் எவ்வளோ அப்படின்னாக்க 51 பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஆகும். இது வந்து சீனாவுக்கு நேரடியான வருமானம் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு மட்டும் இந்தியா சீனாவுக்கு 51 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு வருவாயை கொடுத்துருக்குது. அதனால தான் இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை சீனாவின் மீது எடுத்தாலுமே கூட, சீன நிறுவனங்களின் மீது எடுத்தாலுமே கூட அதையெல்லாம் கண்டுங்காணாமல் இருக்குது சீனா. காரணம் என்னன்னா, மீறி வாயத்திறந்தா இந்தியா என்ன சும்மாவாக இருக்க போது, ஏதாவது ஒரு தடவை வாயத்திறந்தோம்னா போதும், உடனே ஆப்பை பேன் பண்ணுறேன், அதை பேன் பண்ணுறேன், இதை பேன் பண்ணுறேன், சீனா இன்வெஸ்டர்ஸை விட மாட்டேன், சீனாவை ரியல் எஸ்டேட்டில் விட மாட்டேன், சீனாவை ஷேர் மார்க்கெட்டில் விட மாட்டேன்னு கொஞ்ச நஞ்ச பிரச்சனையாப்பா பண்ணுறீங்க நீங்கள்லாம் அப்படின்னு ஜி ஜின்பிங் அழுவாத குறையாக அழுது கொண்டிருக்கிறார். அதனால் இந்தியா சீன நிறுவனங்கள் மீது எந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்தாலுமே கூட சீனா வந்து அதை பற்றி வாயை திறக்காமல் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் சீனாவுடைய பொருளாதாரம் பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது, அதே சமயத்தில் இந்தியாவிடம் இருந்து கொஞ்ச நஞ்சமல்ல 51 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு வருவாயை சம்பாதிச்சிருக்குது சீனா. அதனால் வந்த வரைக்கும் லாபம், அதை ஏன் கெடுத்துக்குவோமே அப்படின்னு சொல்லி இந்தியாவிடம் வாய்மூடி மவுனியாக நிற்கிறது சீனா. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய பொருளாதாரம் வேகமான வீழ்ச்சியை கண்டு வருது, அதே சமயத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கண்டு வருது. இதற்கு உண்மையிலேயே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய
தொலைநோக்கு பார்வை கொண்ட சீரான இக்கனாமிக் பாலிசிஸை தான் நாம் காரணமாக சொல்ல முடியும். உண்மையிலேயே அவருக்கு நாம் தலைவணங்க வேண்டும். உலகமே மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிற இந்த சமயத்தில் கூட பாரதத்தை ஒரு ஸ்திரமான பொருளாதாரம் கொண்ட நாடாக வைத்திருப்பதற்கு உண்மையிலேயே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.